நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டியப்ப சோழன் சசிகலாவை சுற்றி வளைத்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இனி மீண்டு எழவே முடியாத சிக்கலில் சசிகலா அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் அதாவது சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டது ஏன்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு தரப்பட்டது அதை தினகரன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவ்வளவு பெரிய வரவேற்பா கண்டிப்பா அதிமுகவுடைய தலைமையை சசிகலா அவர்கள் தான் கைப்பற்ற போறாங்க அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டு போய் அப்படியே அதிமுக விட வேண்டியதுதான் சசிகலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் நாம் வந்து துணை பொதுச் செயலாளர் அவ்வளவுதான் சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர்னால் நாம் வந்து வந்து துணை முதலமைச்சர் அந்த ரேஞ்சுக்கு போனோம் அப்படி இல்லைன்னா ஓம் மினிஸ்டர் அந்த ரேஞ்சு தான் நமக்கு பதவி என்று தினகரன் அவர்களும் வந்து கணக்கு போட்டாங்க சசிகலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை பார்த்து அதிமுக தலைமையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் ஆடிவிட்டது என்று தான் சொல்லணும் அவ்வளோ நடுக்கங்கள் அவ்வளோ பெரிய வரவேற்பு ஹெலிகாப்டர்லாம் பார்த்திங்கன்னா மலத்துவ வேண்டும் என்று அனுமதியெலாம் கேட்கப்பட்டது அவ்வளோ சிறப்பான வரவேற்பு சசிகலாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாக தான் வந்தாங்க ஏன்னா சிறையிலிருந்து விடுதலை ஆகுறாங்க அதுலேயும் இந்த சிறைக்கு செல்லுகின்ற பொழுது இருந்த அதே மாதிரியான ஒரு வரவேற்பு இப்போதும் கிடைக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது இந்த தொண்டர்கள் வந்து நம் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் ஏமாற்றக்கூடாது உடனடியாக போய் நம்ம அரசியல் களத்தில் தான் குதிக்கணும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒட்டுமொத்த ஊடகத்தையும் நான் அழைத்து என்னுடைய அரசியல் பிரவேசம் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்தாங்க ஆனால் அதிமுக தலைமை சும்மா விடுமா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சொன்னாங்க உடனடியாக டெல்லியானது சசிகலா அவர்கள் இடத்துல ஒரு செய்தியை சொன்னது தொடர்ச்சியாக உங்கள் மீது வழக்கு இருக்குதுங்க அதனால் இந்த வயதான காலத்தில் எதுவுமே தேவையில்லை மீதி இருக்கின்ற காலத்தை அமைதியாக கழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் தான் சிறையிலேருந்து வந்திருக்கோம் மீண்டும் சிறைக்கா என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதனால் நான் இந்த தேர்தல் பாதையிலேருந்து ஒதுங்குறேன் எனக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் ஆசை இல்லை என்று அறிக்கை வெளியிட்டுட்டு அப்படியே இந்த தேர்தல் சமயத்தில் ஒதுங்கி நின்றார்கள் திமுக தலைமையானது பாத்தியப்பா சசிகலா வந்து எந்ததோ மாற்றத்தை அதிமுகவில் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு நினைச்சோம் ஏன்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்களே வந்து பொதுக்கூட்ட மேடையில் வந்து பேசினார் தோ இந்த பெங்களூர்லேருந்து சசிகலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க இனி அதிமுக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா அந்த எதிர்பார்ப்பு திமுகவுக்கு வந்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதிமுகவுக்கு ஒரு புதிய தெம்பை தந்தது சசிகலா வரலையா இனி நம்ம அடித்து தூள் கலப்பலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறக்கூடவே கூடாது துரோகிகள் வெற்றி பெறக்கூடாது என்று நினைத்தார்கள் நினைத்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டசபை தேர்தலானது முடிவு அமைந்தது அதற்கு பிறகு சசிகலா கிட்ட ஒரு எண்ணம் தோன்றியது இனி ஆதிமுகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா பிஜேபி தலைமையும் கண்டிப்பாக கண்டுக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் சசிகலா வேணாங்க நான் வெற்றி பெற்றுடுவேன் ஆட்சி அமையும் என்று சொன்னாங்க ஆனால் இப்போ அந்த தலைமை சொன்ன மாதிரி நடக்கலை அதனால் அந்த தலைமை மீது மத்திய பாஜக ஆனது அதிருப்தியில் இருக்கும் நம்ம எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அமைதியாக தான் இருக்க போகிறாங்க அதனால் ஆடியோவை ரிலீஸ் பண்ணுவோம் இடம் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஆடியோவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் எங்கேயும் அதிமுக கதவுகள் திறக்கப்படவே இல்லை ஒவ்வொன்றா முயற்சி செய்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்து கொண்டே இருந்தாங்க கடைசியில் மதுசூதன் விஷயம் கையில் எடுத்தாங்க அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கவே இல்லை ஆனால் இத்தனை விஷயங்கள் செய்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக ஆனது எதுவுமே சசிகலாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதிமுக ரொம்பவே அதிர்ந்து போய்விட்டது டெல்லிக்கு பயணமானார்கள் ரெண்டு விஷயத்துக்காக தான் பயணமானார்கள் ஒன்று சசிகலாவுடைய ஆட்டத்தை வந்து நிறுத்தணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திமுக தொடர்ச்சியாக மாஜி அமைச்சர்கள் மீதெல்லாம் விசாரணை என்ற போர்வில் அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பி ஒவ்வொரு வீட்டிலும் சோதனை செய்கிறாங்க இதெல்லாம் சரியாக இல்லை தடுத்து நிறுத்தணும் இதுக்கெல்லாம் ரூட் போடுறது செந்தில் பாலாஜி தான் அவரை எப்படியாவது ஒரு கட்டம் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்த பிறகு எந்த மாற்றமும் நிகழலை ஆனால் சசிகலா எதிர்பார்த்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திமுக கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது ஊழல் புகால் நிறைய இருக்குது கண்டிப்பாக நோண்டோம் ஒவ்வொருத்தரும் சிறையில் அடைக்கும் அதற்கு பிறகு அதிமுக தலைமை தள்ளாடும் நாம தான் தலைமை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று நினைத்தார்கள் அதற்கு ஏற்றார் மாதிரி தான் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதற்கு பிறகு எஸ் பி வேலுமணி ரொம்ப குஷியில் இருந்தாங்க அந்த குஷியில் ஒரு முடிவெடுத்தாங்க அப்போ அவ்வளோ ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்ற பொழுது சசிகலாவும் ஜெயலலிதா அவர்களும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தார்களோ அந்த வீடியோவை வெளியிட்டால் அதே மாதிரி அந்த அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் சரி அதிமுக இரண்டாம் கட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி அந்த வீடியோவை பார்த்து சே அம்மாவுக்கு அத்தனையும் சசிகலா தான் இருந்திருக்காங்க என்று மனமாற்றம் ஏற்படும் அதிமுக தலைமை அடித்து தூக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இன்றைக்கு டெல்லி போன விஷயமானது அதிமுக தலைமைக்கு கை கொடுத்திருக்கிறது சசிகலா ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகளால் சூழப்பட்டிருக்கின்றார் பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கின்றார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படி சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சலுகை பெற வேண்டி அன்றைக்கு சிறைத்துறை அதிகாரிகளாக இருந்த கிருஷ்ணகுமார் மற்றும் சத்யநாராயணன் அவர்கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து சிறப்பு சலுகை பெற்றார்கள் என்று அன்றைக்கு சிறைத்துறை டிஜிபி இருந்த ரூபா அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைத்தாங்க மாநில அரசாங்கத்திடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் சோதனை செய்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையின் பேரில் வந்து அந்த கர்நாடக அரசாங்கமானது ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி தலைமையில் முழு விசாரணை நடத்தி அதற்கான அறிக்கை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அறிக்கையானது கடைசியில் என்ன சொன்னது கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மையாகவே சசிகலா அவர்கள் வந்து இந்த கிருஷ்ணகுமார் மற்றும் சத்யநாராயணா நாராயணா இவங்க ரெண்டு பேரு ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து இவங்க சிறப்பு சலுகை பெற்றிருக்கின்றார்கள் உறுதியாகிறது அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த கிருஷ்ணகுமார் சத்யநாராயணா நாராயணா குறிப்பா இந்த கிருஷ்ணகுமார் எஸ்பியாக இருந்தார் சிறைத்துறை எஸ்பியாக இருந்தார் அவர் வீட்டில் போயிட்டு பண்ணியிருக்காங்க இதில் சசிகலா அவர்களிடத்தில் இரண்டு கோடி லஞ்சம் வாங்கியதுக்கான ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைத்திருக்கிறது அதுவும் சசிகலா கிட்ட அன்றைய நேரத்தில் லஞ்சம் வாங்கிய உடனே உடனடியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ப்ராப்பர்டிஸ் வாங்கியிருக்கின்றார் அது இன்றைக்கு உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ச அந்த கிருஷ்ணகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க நாங்கள்லாம் லஞ்சமே வாங்கலை ஆனால் இந்த மாதிரி ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணிய பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல நாங்கள் ரைடுக்காக முழுமையாக ஒத்துழைப்பு செய்தோம் ஆனால் எப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எங்களை வந்து விசாரணைக்கு அழைத்தாலும் நான் போக தயாராக தான் இருக்கிறேன் ஏன்னா எங்கிட்ட வந்து எந்த விதமான தவறும் நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் லஞ்ச ஒழிப்புத்துறையானது சோதனை செய்த பிறகு அதுக்கு பிறகு அறிக்கை கொடுக்கும் இல்லையா அந்த முதல் தகவல் அறிக்கையில் கிருஷ்ணகுமார் அவர்களும் சத்யநாராயணன் அவர்களும் இரண்டு பேரும் சசிகலா அவர்களிடத்தில் லஞ்சம் பெற்றிருக்கின்றார்கள் அதனால் இப்போது கிருஷ்ணகுமார் அவர் வீட்டில் மட்டும் சோதனை செய்தார்களா அதற்கு பிறகு சத்யநாராயணா அவரை வீட்லேயும் போய் சோதனை செய்ய போகிறாங்க இப்படி சோதனை செய்த பிறகு சத்யநாராயணாவுக்கும் பங்கு சென்றிருந்தால் அதை தாண்டி ரெண்டு கோடி ரூபாய் மட்டும்தான் கை மாறி இருக்கிறதா இல்லை அதை தாண்டி இன்னும் சிறப்பு சலுகை பெறுவதற்கு இன்னும் அதிகமான தொகை கைமாறி இருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா இந்த சத்யநாராயணன் என்கின்றவர் வந்து டிஜிபி ரேஞ்சில் இருக்கிறவர் கர்நாடகாவில் அவரு சசிகலாவுக்கு வந்து சிறப்பு சலுகை தருவதற்காக காசு பெற்றிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது முழு அலசலை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த கிருஷ்ணகுமார் வீட்டில் சோதனை நடத்திய உடனே அவர் வீட்டுக்கு போக போகிறாங்க என்று கண்டிப்பாக தெரியும் அதனால் ஆவணங்கள் மறைத்தாலும் மறைப்பார்கள் கொஞ்சம் இடைவேளை விட்டு நாம் சத்யநாராயிர வீட்டில் வந்து சோதனை செய்வோம் என்று கர்நாடகா லஞ்ச உயிர் லஞ்ச ஒழிப்புத்துறையானது முடிவெடுத்திருக்கிறது இதன் மூலமாக சசிகலா அவர்கள் லஞ்சம் தந்தது உறுதியாகிறது இப்போ சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஆட்சி இருக்குது இந்த இடத்துல லஞ்ச துறையானது சசிகலாவை சூழ்ந்தாலும் ஏதோ ஒரு எடப்பாடி பன்னீர்செல்வத்தை காரணம் காட்டி இவங்க இருந்தால் தான் ஒரு குழப்பமே ஏற்படும் இவங்களை எங்கே உள்ள பிடிச்சி போறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் வேண்டுமானால் சசிகலாவுக்கு வந்து ஒரு கருணை காட்டலாம் ஆனால் கர்நாடக லஞ்ச துறை இப்போ என்ன பண்ண போகிறாங்க சத்யநாராயண வீட்டில் சோதனை இல்லை என்றாலும் கூட சசிகலா வீட்டில் கண்டிப்பாக இந்த லஞ்சம் கொடுத்ததுக்கான அத்தனை ஆவணங்கள் இருக்கா இல்லையா என்று சோதனை நடத்த போகிறாங்க இதற்கான தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதி கேட்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் வருது அதனை தாண்டி சாமானியன் என்ற இணையதள செய்தியிலும் இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது சசிகலா என்னென்னவோ திட்டம் போடுறாங்க அந்த திட்டம் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா தான் ஆகிறது லஞ்ச ஒழிப்பு துறையானது சசிகலாவே நெருங்கி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக ஆடியோ வெளியிட்டாங்க வீடியோ வெளியிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சிக்கல் கர்நாடகாவில் வந்து வருவதை தெரிந்து கொண்டு இப்போது எல்லாவற்றிலும் அமைதி காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று கேட்டீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வந்து ரைடு நடத்துகிறாங்க இல்லையா அதிமுகவை வந்து கைப்பற்றுகின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி திமுக ஆனது அதிமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற இந்த தருணத்தில் நபர் அதிமுக தொண்டர்கள் யாரும் எந்த விதத்திலும் குழப்பம் அடைய வேண்டாம் திமுக அரசியல் பழி நிகழ்ச்சியை நடத்துகின்றது அதனால் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் உண்மையோ பொய்யோ ஆனால் திமுக நடத்துகின்ற எந்த சோதனையை கண்டும் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பயப்பட மாட்டார்கள் அவங்க பணங்காற்றிலறி எதற்குமே வந்து அஞ்சாதவர்கள் களத்தில் துணியுடன் நிற்பார்கள் அப்படின்னு அதிமுகவினுடைய தலைமைக்கு வருகின்ற சசிகலா அவர்கள் அறிக்கை விடணும் அப்படின்னு தினகரன் அவர்கள் எதிர்பார்த்தாரா ஆனால் பின்ன அதாவது கர்நாடகாவில் இருந்து வருகின்ற கத்தியானது தலைக்கு நேராக தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது தேவையில்லாமல் வாயை திறந்து ஒருவேளை கர்நாடகாவுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையானது சசிகலாவை மீண்டும் கைது செய்வதுக்கோ அல்லது வீட்டில் ரெய்டு நடத்துவதுக்கோ இங்கு அனுமதி கிடைத்துவிட்ட பிறகு இருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச சொத்துக்கள் பறிக்கப்பட்டால் என்ன செய்வது இருக்கின்ற கொஞ்ச காலங்கள் மீண்டும் சிறையில் நாம் போய் வாட முடியும் அதனால் அமைதி காப்பதே சரியாக இருக்கும் என்று திடீரென அமைதி காத்து விட்டார்களாம் ஆனால் கண்டிப்பாக தினகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக பக்கம் சாய்ந்திருப்பதனால பல முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் சோதனை தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் ஏனென்று கேட்டிங்கன்னா தினகரன் தான் ஒரு காலத்தில் வந்து துணை பொதுச்சலராக சசிகலா நியமிச்சுட்டு போனாங்க எடப்பாடியினுடன் பக்க பலமாக இருந்த பல அமைச்சர்களும் அன்றைக்கு ஓப்பனாக பல விஷயங்களும் தினகரன் கிட்ட பரிமாறிக்கொண்டாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கு தினகரன் அவர்கள் வந்து சில தகவலை திமுகவுக்கு தந்து கொண்டு இருப்பதாகவும் அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்தது இல்லையா வேலுமணி அவர்கள் வீட்டில் அதற்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பின்புலமாக இருந்து என்னங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அதனால தான் நான் தமிழக வந்து இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா கடனை யார் உருவாக்குனாங்களோ அவங்க சொத்து எல்லாம் பறிமுதல் பண்ணி பிறகு கடன் அடைங்க எதுக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மீது கடனை சுமத்த பார்க்குறீங்க அவங்க தான் கடன் சுமத்திட்டு போனாங்கன்னு பார்த்தா நீங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு தைரியமாக பேட்டி கொடுத்ததன் காரணம் பல விஷயங்கள் திமுகவுக்கு இன்றைக்கு தகவலாக தந்து கொண்டு இருக்கின்ற சிலிப்பர் செல்லாக தினகரன் இருப்பதனால சசிகலா அமைதியாக இருந்தாலும் தினகரன் இனி ஆடுவார் ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னதாக இருந்தாலும் சசிகலாவுடைய எண்ணங்கள் நிறைவேற இல்லை அதிமுகனுடைய ஒருங்கிணைந்த தலைவராக எடப்பாடி அற்புதமான ஒரு முறையில் உருவாகி கொண்டு வராரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று பட்ஜெட் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வெளியே வந்து செய்தியாளர்களிடத்தில் ஒரு நெருப்பு மாதிரி வெடித்தார் இருப்பாருங்க திமுக என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யலை அப்படின்ற விஷயத்தை பட்டியலிட்டார் இருப்பாருங்க உண்மையாகவே செய்தியாளர்களே அசந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மீண்டெழுந்து விட்டது அதிமுக முடக்குவதற்கு யாரும் இல்லை அதோட சசிகலாவும் இல்லை எடப்பாடிக்கு எதிராக யார் நிற்க போறாங்க அதான் மாஸ் காற்றார் போல் இருக்குது சரி நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம்